மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்ற புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 100,000 மேற்பட்டோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். மத்திய அரசின் பல்வேறு பதவிகளுக்கு புதிய நபர்களை நியமிப்பதில் வெளிப்படை தன்மையை கடைபிடிக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 47 இடங்களில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். நாடு முழுவதும் உள்ள கோவில்களை மறுசீரமைப்பதன் மூலம் கலாச்சார ஒருமைப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி மேம்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சட்டர் ஜர்தா மகாச்சவ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சட்டர் மகா சமஸ்தான மடம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தேசத்தின் பாரம்பரியத்தை நிலைநாட்டி வருவதை சுட்டிக்காட்டினார். 24 துறவிகளை கொண்டு இயக்கப்படும் இந்த மடத்தின் கீழ் 350 கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டின் அதிகரித்து வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக போதுமான அளவு மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளுமாறு மத்திய மின்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களுக்கு மின்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதத்தில், இந்திய பொருளாதாரம் வெகுவாக முன்னேறி உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ள வேளையில் மின்சார தேவையும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2016 136 GW இருந்த உச்சநேர மின்சார தேவை 79% மேல் அதிகரித்து தற்பொழுது 243 GW உள்ளதென அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மின்சார உற்பத்தியும் 2014 248.5 GW இருந்த நிலையில் டிசம்பர் 2023 இறுதியில் 428.3 GW உயர்ந்துள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. தரவுகளால் வரலாறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்று ஒடிசா மாநில முதல்வர் அலுவலக தலைமை ஆலோசகரும் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியுமான ஆர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நூல் ஆய்வு கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், மனிதகுல வரலாறு என்பது பயணங்களால் கட்டமைக்கப்படுகிறது, பயணங்களுக்கு வெளியில் வரலாறு என்று ஒன்று இல்லை என்றார். தரவுகளால் கட்டமைக்கப்படும் வரலாறு முடிவு பெறாமல் பல்வேறு தேடல்களை தேடிக்கொண்டே இருக்கும் எனவும் ஆர் பாலகிருஷ்ணன் கூறினார். சர்வதேச வலிப்பு நோய் தினத்தையொட்டி சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வலிப்பு நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், வலிப்பு நோய் தாக்கங்களை நிர்வகிப்பதில் செய்ய வேண்டியவை, தவிர்க்க வேண்டியவை மற்றும் மேம்பட்ட சிகிச்சையின் அவசர தேவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாரத்தான் ஓட்டத்தில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன. மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சவன்குமார் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதில் 1077 பெண்கள் உள்ளிட்ட 2000 நபர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் 136 பெண்கள் உள்ளிட்ட 322 பேர் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டனர். 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியாவை 79 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள பெனோனி நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 254 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 43.5 ஓவரிலேயே 174 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி 79 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. பல்கேரியாவில் நடைபெற்ற 75வது ஸ்ட்ராஞ்சா நினைவு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல், சச்சின் சிவச் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். 51 கிலோ இடைப்பிரிவில் அமித் பங்கல் கஜகஸ்தான் வீரரை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். இதேபோன்று ஆடவருக்கான 57 கிலோ இடைப்பிரிவில் உஸ்பெகிஸ்தான் வீரரை வீழ்த்தி சச்சின் சிவச் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். நிகத் ஜரின் மற்றும் 3 இந்தியர்கள் வெள்ளிப்பதக்கங்களை வென்றனர்.